வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சோரியாசிஸ் சார்ந்த கேள்விகளை பலமுறை நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தினமுமே சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, வெளிப்படையாக தெரியும் போது தான் அதை பற்றி நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, உள்புறங்களில் இருக்கிறத பற்றி நம்ம அந்தளவுக்கு பட்டிப்பு வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் அதை கியூர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. அதே போல் நிறைய பேர் சோரியாசிஸ் தான் தலையில் தான் ஆரம்பிக்கும், தலையில் ஆரம்பித்தா தான் சோரியாசிஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற பாகங்களையும் சோரியாசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான குறிகுணங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயம் சோரியாசிஸ்னு சொல்லிருக்கீங்க. சோ அதை பத்தி விரிவான விளக்கம் ஒன் செகண்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நிறைய பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எது சோரியாசிஸ் எது டான்ட்ரஃப் அப்படின்றதே தெரியாம இருக்காங்க. சோரியாசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு உடம்புலையும் சில பேர்த்துக்கு வந்து டான்ட்ரஃபே இல்லாம உடம்புலையும் சில பேர்த்துக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஆனா 70-80% பாத்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் நோய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்ட்ரஃப் தலையில வந்து பொடுகு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே நம்மளுக்கு அப்படியே கழுத்துக்கு பின்னாடி, காது மடல்களுக்கு பின்னாடி, நம்மளுடைய புருவங்களில், அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய மீசையில், தாடியில், எல்லா இடத்துலையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் டோட்டலாக பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு இறங்கி வந்து பாடியிலையும் நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு படைகள் மாதிரி நம்மளுக்கு உருவாகி அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் உரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்கேல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி கிரே கலரில் நம்மளுக்கு உரிய ஆரம்பிக்கும். அது உறிஞ்சது அப்படின்னா சில பேர்த்துக்கு அதுக்கு அடியில் வந்து செவந்த நிறத்தில் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ப்ளஸ் அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும், இல்லை ஒரு சில பேர்த்துக்கு கருமை நிறமாக இருக்கும், அதுலேருந்து பவுடர் மாதிரி அவங்களுக்கு உதிர்ந்துட்டே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செதில் உறிஞ்சதுக்கப்புறமோ இல்லை அது சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னா ஊசி முனையால் குத்தி விட்டால் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு அந்த இது இருக்குமோ அந்த பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு ப்ளீடிங் வந்து நம்மளுக்கு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஊசி முனை அளவுக்கு இரத்த கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த சோரியாட்டிக் படைகள்லேருந்து. ஃபஸ்ட்டு இந்த டான்ட்ரஃப் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறுது. டான்ட்ரஃப் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சா வந்து போகிற மாதிரி இருக்கும், திரும்ப வந்து அடுத்த நாளே வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னுடைய நம்மளுக்கு வறட்சியின் காரணமாக நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு உருவாயிட்டிருக்கு. அதே இது ஸ்கின் வந்து வறட்சி அதிகமாயிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா ரொம்ப வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக வந்து நம்மளுக்கு பவுடர் மாதிரி நம்மளுக்கு உதிரும், அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு பட்டப்பட்டையாக கொஞ்சம் நம்மளுக்கு செதில் மாதிரியே நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும், ஸ்கேல்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தலையில் வந்து சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னா தலையில் புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகி பக்கு மாதிரியும் சில பேர்த்துக்கு ஃபார்ம் ஆகி டான்ட்ரஃப் வந்து சின்னதாக உதிர்றதை தாண்டி அடுத்து பட்டப்பட்டையாக பெருசு பெருசாக அவங்களுக்கு உதிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உதிர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு தலைக்குள்ளே வந்து எப்படி சோரியாசிஸில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தலையில் வந்து நீர் கோர்த்துக்கிட்டு, தலை அந்த ஸ்கேல்ப் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீர் கோர்த்துக்கிட்டு சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் வந்து சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும், அங்கேருந்து நீர் கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். தலை முடி எல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்படி ஈரமாக அப்படி நீர் கசிஞ்சு போய் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு சில பேர்த்துக்கு தலையிலையும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும். டான்ட்ரஃப் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு சிவியாரிட்டியை ஏற்படுத்தி விட்டுரும். சாதாரணமாக பொடுகுன்னு தான் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த பொடுகு தான் நம்மளுக்கு சோரியாசிஸாகவும் நம்மளுக்கு மாறும். அதே மாதிரி அந்த பொடுகு வந்து சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷனாகவும் நாளடைவில் நம்மளுக்கு மாற ஆரம்பிக்குது. அது அப்படியே நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே பரவி வந்து நம்மளுக்கு உடம்புலையும் நம்மளுக்கு படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலையில் வந்து பொடுகு தொந்தரவு அந்த மாதிரிலாம் இருக்காது. என்ன அப்படின்னா நல்லா ஆயிலெலாம் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் தலையில் வந்து பொடுகு தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்னால பார்த்திங்க அப்படின்னா உடம்புலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு படைகள் மாதிரி அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். உடம்புல ஏற்பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு தலையிலலாம் வந்து முடி எல்லாமே வந்து அவங்க நல்லா எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா தலைக்குள்ளே வந்து அங்கங்கே படைகள் மாதிரி ஏற்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு உடம்புல வந்ததுக்கப்புறம் சில பேர்த்துக்கு தலையில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டுமே சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நெயில்ஸும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பாதிச்சிருக்கும். உடம்புல இருக்கவங்களுக்கும் நெயில்ஸ் பாதிச்சிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல எங்கேயுமே பேச்சஸ், சோரியாட்டிக் பேச்சஸ் இருக்காது, நகம் மட்டும் ஒரு சில பேர்த்துக்கு பாதிச்சிருக்கும்.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ உள்ளங்கையில் உள்ளங்கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்தும் நம்மளுக்கு தோல் வந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து தோல் உதிர்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிராது, தோல் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே நம்மளுக்கு எப்படி நம்ம நார்மலாக நம்மளுக்கு தோல் எல்லாமே நம்மளுக்கு உரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு ஃபர்ஸ்ட் லேயர் உறிஞ்சிருக்கும், செகண்ட் லேயர் உறிஞ்சிருக்கும், தேர்ட் லேயர் உறிஞ்சிருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி லைட் ரோஸ் கலரில் இருக்கும், அந்த இடத்துல தொட்டா எரியும் ஒரு சில பேர்த்துக்கு, அந்த மாதிரி உறிஞ்சிருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப டெண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட்டும் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு விரல்கள்லையும் வந்து கீரல் கீரலாக வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு. முனியில் பார்த்தீங்க அப்படின்னா வெடிப்புகளாக வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். பித்த வெடிப்புகள் எப்படி நம்மளுக்கு காலில் நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரி கை விரல் நுனிகளில் இந்த விரல் இடுக்குகள்லாம் வந்து வெடிப்புகள் வந்து காணப்படும். இப்போ இந்த விரல்லாம் வந்து அவங்களால விரிக்க முடியாது, வலிக்கும் இந்த இடத்துல எல்லாம். அதே மாதிரி விரல் நுனிலையும் வெடிப்பு இருந்துச்சு, இந்த பகுதிகளெல்லாம் வெடிப்பு பிளவைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு சீலும் கோர்த்துக்கும், சுகர்லாம் இருக்கவங்களுக்கு சீல் கோர்த்துக்க ஆரம்பிச்சிடும். காலில் வந்து அந்த வெடிப்புலேருந்து நீர்க்கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வெடிப்புகள் வந்து கையிலையும் காணப்படும், கால்லையும் காணப்படும். சில பேர்த்துக்கு பித்த வெடிப்பே நாள் பட இருந்து அதுவே வந்து நம்மளுக்கு கால் ஃபுல்லாக பாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு பரவி அதுவும் தோல் உதிர்தல் ஏற்பட்டு அதுவும் சோரியாசிஸ் நோயாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக சின்ன சின்னதாக கொப்பில மாதிரி போடும், அம்மா கொப்பளை மாதிரி இருக்கும், இல்லாட்டி சின்னதாக பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். சாதாரணமாக முகத்தில் பிம்பிள்ஸ் வந்து எப்படி தோன்றுதோ அது மாதிரி பாடி ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்து ஏற்பட்டு அது அப்படியே உடஞ்சி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைஸ் பெருசாகி காயின் ஷேப்பில் ஆகி அதை விட பெருசாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு மாறி வரும். நம்மளுக்கு அதுலேருந்தும் நம்மளுக்கு செதில் உரிய ஆரம்பிக்கும், அதுவும் ஒரு மாதிரி சிவந்த நிறத்தில் படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன படைகள் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு பெரிய படையாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கருமை நிறத்தில் சோரியாசிஸ் படைகள் வந்து இருக்கும், நல்ல பிளாக் கலரில் டார்க் பிளாக் கலரில் இருக்கும். சில பேர்த்துக்கு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், சொர சொரன் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பேச்சஸ் ஃபுல்லாக அப்படியே சாஃப்டாக இருக்கும், சிவந்த நிறத்தில் சாஃப்டாக இருக்கும். இது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே கருமை நிறமாக அப்படியே ரொம்ப ஹார்டாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுலேருந்து அப்படியே சிமெண்ட் மாதிரி அப்படியே நம்மளுக்கு மாவு மாதிரி நம்மளுக்கு அந்த வெள்ளைப்பாடை அந்த வெள்ளை கலரில் நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஸ்லேட்டில் கருமையான ஒரு ஸ்லேட்டில் வந்து நம்ம ஸ்லேட் குச்சியை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா வெள்ளை கலரில் நம்மளுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, சொரிஞ்சு விட்டாங்கன்னா அந்த மாதிரி வெள்ளை கலரில் கோடு வந்து வரிசையாக நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எப்படி நம்மளுக்கு இந்த ரெண்டு கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீனோடர்மான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும், அது வந்து நம்ம நாய் முள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ ஃப்ரீனோடர்மானா அது வந்து ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பல்ஜ் ஆகி நம்மளுக்கு தெரியும். நம்மளோட ஒவ்வொரு ஹேர், நம்ம ஹேண்டில் இருக்கக்கூடிய ஹேரு, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேர் வந்து அந்த ஹேர் ஃபாலிக்குல்ஸ் போனப்போ நம்மளுக்கு பல்ஜ் ஆகி நம்மளுக்கு வெளியே வரும் இல்லையா, அந்த ஹேர் ஃபாலிக்குல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு பல்ஜ் ஆகிக்கும். அது வந்து கால்லையும் சில பேர்த்துக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு காலில் வந்து இந்த மேல் புறங்களில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து டாட் டாட்டா டாட் டாட்டா அப்படியே ஃபுல்லுமே கால் ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு இருக்கும். அப்படியே பெருசு பெருசாக அப்படியே உருண்டை உருண்டையாக வரிசையாக அப்படியே நம்மளுக்கு இருக்கும். அந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே பல்ஜாகி அவங்களுக்கு காமிக்கும். அதுவும் ஒரு மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கருப்பு கலரில் இருக்கும். அங்கேருந்து ஒரு சில பேர்த்துக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் வந்து சோரியாசிஸ் படைகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் விதவிதமாக வித்தியாசமாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்வர்ஸ் சோரியாசிஸ் கரெக்டாக அந்த மடிப்புகள் அந்த ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் காணப்படும், வேர்க்கிற இடத்துல மட்டும் சில பேர்த்துக்கு காணப்படும். சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கும், ஷீட்டு மாதிரி உரிய ஆரம்பிக்கும், அது எரித்ரோடர்மிக் சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ்டிலா சோரியாசிஸ் கொப்பளம் கொப்பளமாக இருக்கும், அந்த கொப்பளத்துக்குள்ளே வந்து நீரும் இருக்கும், அந்த கொப்பளம் வெடித்ததுக்கப்புறம் வந்து சோரியாட்டிக் பேச்சஸாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பாதி இடத்துல கொப்பளமாக இருக்கும், பாதி இடத்துல சோரியாசிஸ் பேச்சஸ் மாதிரி இருக்கும், பாதி இடத்துல ஆறிப்போன புண்ணு மாதிரி இருக்கும், பாதி இடத்துல வந்து எப்படி புண்ணெல்லாம் வந்து நம்மளுக்கு தோல் உறிஞ்சு காணப்படுமோ அந்த மாதிரி இருக்கும்.
இந்த பஸ்லா சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டஸில் வந்து ஸ்கின் லீஷன்ஸ்லாம் ஏற்பட்டுது அப்படின்னா எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சோரியாசிஸ் வகைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு உடம்பு வகைக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக அது சோரியாசிஸ் தானா அப்படின்றத நம்ம பார்க்குறது எக்ஸாமினேஷன் மூலமாக, பார்வையின் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம அது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டேண்ட்ரஃப் ட்ரபிள் இருக்குது, மீன்ஸ் அதில் உதுருது, அரிப்பு ஏற்படுது, அதுலேருந்து மாவு மாதிரி விடுது, ஸ்கேல்ஸ் ஊதுது அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து காலாஞ்சக்கப்படை சோரியாசிஸ் நோய் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சப்போஸ் ஒரு சில பேர்த்துக்கு தெரியலை இது என்ன நோய் என்னன்னு தெரியலை அப்படின்றவங்க வந்து நேரில் கிளினிக் வந்து நாங்கள் பார்த்து நாடி பார்த்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த பிரச்சனை தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் வியாதி வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப வராது, வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காது. ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், அதே மாதிரி திரும்ப வாழ்நாள் முழுக்க வராமலும் இருக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? எனக்கு வந்து அடிக்கடி லைட்டா இருமல் வந்துட்டு இருக்கு. அப்ப டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணதுக்கு வந்து ஸ்டொமக்ல வந்துட்டு ஹெச் பைலோரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஆசிட் வந்துட்டு த்ரோட் வரைக்கும் வரனால த்ரோட்டும் புண்ணாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருசா சிம்டம்ஸ் எதுவும் தெரியல? எதுவுமே தெரியல மேம். அது வந்து ஹெச் பைலோரிக்கு நான் பார்த்தேன், டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. ஆனா எரிச்சல் இருக்கா? என்னமா எரிச்சல் எதுவும் இருக்கா? இருமல் வந்து வருது அப்படின்னா நுரையீரல்ல லைட்டா சளி இருந்துச்சுன்னா இருமல் வரும், இல்லாட்டி சுவாச குழாயில அலர்ஜி இருந்துச்சுன்னா இருமல் லைட்டா வரும். சரியா, இருமல் வர்றதுக்கு நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை நம்ம பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதிமதுரம் இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா வேற வந்து நல்லா மென்னு சாப்பிட்டாவே இருமல் சரியா போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் சோப்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உள்ளுக்குள்ள நுரையீரல்களை இருக்கக்கூடிய சளி வந்து நல்லா வெளியேறி இலகி நம்மளுக்கு இருமல் நம்மளுக்கு சரியாயிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. நுரையீரல்குள்ளேருந்து சளி வெளியேறிடுச்சுன்னா இருமல் வந்து நம்மளுக்கு வராது. ஹெச் பைலோரின்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட்டாக வந்து போயிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு? இப்போ நெஞ்சரிச்சல் ஒரு மாதிரி வயிறு உபசம் அந்த மாதிரி எதுவும் தொந்தரவுகள் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம், அதெல்லாம் இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்ப பசி வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. பசி கம்மியா இருக்கு, கொஞ்சம் எது கழிக்குதா அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. எது கழிக்குதா? அதெல்லாம் இல்ல மேம், அதெல்லாம் இல்ல. சரி, ஓகே. ஹெச் பைலோரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து புண்ணு இருக்கும், புண்ணுலதான் வந்து அது வளர்ந்துருக்கும். பசி வந்து சுத்தமாக இல்லை, கொஞ்சோண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு, வயிறு உப்புன மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு வயிறு உப்புன மாதிரி நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஆசிட் செக்ரீஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பட்டு அந்த ஆவி நம்மளுக்கு எலும்பி இருக்கும், அந்த ஒரு காற்று வந்து நம்மளுக்கு அடிச்சு போயிருக்கும். அது எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு வந்து ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. அந்த வயிறில் வந்து நம்மளுக்கு காற்று வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. வயிறில் காற்று இருந்துச்சு அப்படின்னா பசியை வந்து நம்மளுக்கு மட்டப்படுத்திடும், சுத்தமாக பசி இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து வயிறெரிச்சல், நெஞ்சரிச்சல், சிவியராக இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சிம்டம்ஸோடு வந்து இருக்கும்.
மைல்டாக இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா பசி வந்து எடுக்காது. இப்படியே பசி எடுக்காமல் கொஞ்சம் அப்புறம் சாப்பிடாமல் சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அப்படியே உடல் எடை வந்து மெலிய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சைலண்ட்டாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து சிம்டம்ஸ் அப்படியே அக்ரவேட்டடாக காமிச்சிட்ருக்கும். நிறையா இருந்துச்சு அப்படின்னா அக்ரவேட்டடாக காமிக்கும். மேபி ஆன்டிபயோட்டிக் போட்டு நீங்கள் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அந்த ஹெச் பைலோரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. திடீர்னு பாக்டீரியா வந்து எப்போனாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சுனாவே நம்மளுக்கு என்விரான்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது உடனே நம்மளுக்கு சிவியராக நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. பசி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வில்வம் சார்ந்த மருந்துகள் வந்து நல்லா எடுத்துக்கலாம். அது வந்து எங்களோட மருத்துவமனையில் கிடைக்குது, அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி சுவாச குழாயில் அலர்ஜி இருக்கிறதுனால தான் இருமல் வருது. இருமலுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் டானிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை எடுக்கிறப்போ நுரையீரலும் சளி நல்லா வெளியேறிடும். ஒரு 1 மந்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும். மருந்து எடுத்த 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு இருமல் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். சளி ஃபுல்லாக வெளியேறி லங்ஸ் நல்லா விரிவடைகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் டைம் மட்டும் கொடுத்து நீங்கள் மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு கந்தன் சரஸ்வதி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க மேம்? தஞ்சாவூர் மாவட்டம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்விங்களா? இது தைராய்டு சுகர் இருக்கு மேம். ஓகே, உங்க வயசுமா? எனக்கு வந்து 44 வயசு ஆகுது மேம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. நான் டிவியில் பார்த்துருக்கேன் மேம், உங்களை கூப்பிட்றேன். நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் உங்களை. சரிம்மா, சொல்லுங்க. எனக்கு தைராய்டு சுகர் இருக்கு மேம். தைராய்டு எத்தனை வருஷமா இருக்கு? அது ஒரு 15 வருஷமா இருக்கு மேம். 15 வருஷமா தைராய்டு இருக்கு. சரி, சுகரும் 15 வருஷமா தான் மேம். உடம்பு எடை வந்து வெயிட்டா இருக்கீங்களா இல்ல ஒல்லியா இருக்கீங்களா? இல்ல, 40 கிலோ இருக்கா மேம். 40. தொண்டை பகுதி மட்டும் வீங்கி இருக்கா? சரி ஓகே. நல்லா சாப்பாடு சாப்பிட்றப்போ நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா பசி இருக்கா? நைட் யூரின்லாம் நிறையா போகுதா? நீங்க மாத்திரை எடுத்து சுகர் வந்து ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு சரி வராது. மாத்திரைக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் போக போக ஜாஸ்தி ஆகிட்டே போகும் கை கால் எரிச்சல் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலில் உணர்ச்சி இல்லாமல் தெரியும். அடுத்து புண்ணு வந்துச்சுன்னா ரத்தோட்டமே இல்லை, ரத்தோட்டம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா புண்ணு, சின்ன புண்ணு ஏதாவது வந்துச்சுன்னா கூட ஆறாமல் போயிடும். அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ஸோ இப்போது சுகர் வந்து நம்ம சரி பண்ணணும். தைராய்டு வந்து நீங்கள் மாத்திரை எடுத்து கண்டிப்பாக ஹைப்பர் தைராய்டிசம் தான் இருந்திருக்கும். அதனால தான் வெயிட்டும் வந்து குறைவாக இருக்குது, தொண்டை பகுதியெலாம் வீங்கியிருக்கு. தைராய்டுக்கு வந்து நல்லா நார்மல் ஆகணும் அப்படின்னா ஆயில் பாத் எடுங்க. புயங்காசனம் எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஆயில் பாத் எடுக்க எடுக்க நல்லா தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். தைராய்டு கிளாண்ட் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னாவே தைராய்டு வந்து நார்மல் ஆகிடும், அது பயப்பட தேவையில்லை. சரியா? அதே மாதிரி தைராய்டுக்கு வந்து அந்த சீத்தாப்பழை இலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கஷாயம் வச்சு சாப்பிடலாம். அது சின்ன வெங்காயம், கொய்யா இலை, அருகம்புல் இலை, இதெல்லாமே கஷாயம் வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று நீங்கள் வச்சு சாப்பிடலாம். எம்டி ஸ்டொமக்கில் காலையில் மார்னிங் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு தைராய்டு நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த கொய்யா இலை, அருகம்புல் இலைக்கு வந்து கொஞ்சம் சுகரும் வந்து உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுகர் நல்லா குறையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடை வந்து நல்லா மென்று ஃபஸ்ட்டு சாப்பிடணும். வாய்க்குள்ள நல்லா போட்டு காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா மென்று கூலாக்கி உமிழ் நீரோடு நல்லா கலந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து விழுங்கணும்.
இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணும். அதே மாதிரி பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க, போதுமான அளவு மட்டும் சாப்பிடுங்க, ரொம்ப போட்டு டம்ப் பண்ணாதீங்க. இருக்குது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஓவராக போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சாப்பிட்டா போதுமானது. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட்டு வந்து சாப்பிட்றது வந்து 7:30-8 சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையிலையும் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. நைட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10-15 minutes ஒரு சின்னதாக வந்து ஒரு நடை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நம்மளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து படுக்க போங்க. சாப்பிட்ட உடனே நைட்டு படுக்க போயிடாதீங்க. அது காலையில் ஃபாஸ்டிங்கில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சுகரை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடும். அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்டான ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போட்டு டம்ப் பண்ணாதீங்க. ஈஸியாக ஸ்டீம்டு ஃபுட்ஸாக நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி எளிமையாக செரிமானமாக மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நைட் டைம் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கால் எரிச்சலுக்கு வந்து சீந்தில் இருக்குது பார்த்தீங்களா, சீந்தில் கொடி நல்லா அந்த இலைகள் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், பழம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும், கொடி மாதிரி நிறைய மரத்தில் வந்து ஏறிட்டு இருக்கும். சீந்தில் எதுன்னு பார்த்து அந்த இலைகள் எடுத்துகிட்டு வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அதை வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அதையும் ஃபில்டர் பண்ணி ஒரு 50 ml வரைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கால் எரிச்சல் சரியாக வந்துடும். அப்படி இல்லாட்டி விலாம் பிசின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விலாம் பிசினை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாஃப்டானதுக்கப்புறம் அதையும் நல்லா காய்ச்சி அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கால் எரிச்சல்லாம் நல்லா சரியாயிரும். அதே மாதிரி இப்போ சுகருக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்போ வித்தின் 2-3 days உங்களுக்கு கை கால் எரிச்சல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வர்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் காலில் ரத்தோட்டம் உடனே வந்து கால் எரிச்சல் வந்து நம்மளுக்கு சரியாக போயிடும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலிருக்கு, ஈஸியாக சரி பண்ணிடலாம். சரிங்களாம்மா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் வனஜா மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி வனஜா? எங்க அக்கா வீட்டுல கேக்குறாங்க. அவங்க வயசு? அவங்க வயசு 40 இருக்கும் மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. எங்க அக்கா வீட்டுல மேடம் குதிக்கால் ரொம்ப வலியா இருக்கு மேடம். குதிக்கால் வலியா இருக்கா? ரெண்டு சைடுமே வலி இருக்கா? என்ன மேடம்? ரெண்டு சைடுமே வலி இருக்கா? ரெண்டு குத்தி காலுமே வலி இருக்கா? ஒரு கால் மட்டும். எவ்வளவு நாளா வலி இருக்கு? ரெண்டு மாசம் தான் இருக்கு மேடம். 2 months இருக்கு. அவங்களுக்கு ஸ்டோன் கம்ப்ளைன்ட் அந்த மாதிரி எதுவும் முன்னாடி இருந்திருக்கா? கை கொஞ்சம் வலியா இருந்துச்சு மேடம், ஷோல்டர் வலி இருந்துச்சு மேடம். அது இல்லம்மா, ஸ்டோன் கம்ப்ளைன்ட்ஸ் முன்னாடி இருந்திருக்கா உங்களுக்கு? ஸ்டோன் பிரச்சனை, கிட்னி ஸ்டோன், கல்லு இருந்துச்சு. குதிகால்ல வந்து நம்மளுக்கு வலி இருக்கு அப்படின்னாவே யூரிக் ஆசிட்ஸ் இல்லாட்டி யூரியா அந்த மாதிரி ஏதாவது டெபாசிஷன் ஆகி குதிகாலில் வந்து முள் மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும். அது வந்து நம்மளுக்கு கூர்மையாக வளர்ந்து வந்து எலும்புக்கு கீழே வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் டெபாசிட் ஆகி கூர்மையாக நம்மளுக்கு வளர்ச்சி ஆகிருக்கும். அது நம்ம நடக்கிறப்போ வைக்கிறப்போ நம்மளுக்கு அந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ஸை வந்து நம்மளுக்கு குத்தும் போது நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். சரியா, இது வந்து ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து இந்த கால்கேனியல்ஸ் பர்ற நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு ஸ்டோன் பிரச்சனைகள் வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டி சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து முட்டி வலி, முழங்கால் வலி, கை வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வலிக்கு வந்து கால்சியம் மாத்திரையோ இல்லை ஏதாவது ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க லாங் டேர்மாக. அந்த மாதிரி மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அப்நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கால்சியம் உடம்புக்கு வந்து தேவைப்பட்டதுக்கு போக மீதி இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி குதிகால் அடியில், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த விரல்களுக்கு அடியில் இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு படிய ஆரம்பிக்கும். படிஞ்சு ஊசி மாதிரி கூர்மையாக நம்மளுக்கு வளர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து நம்மளுக்கு குத்தும் போது அழுத்தும் போது நம்மளுக்கு வலி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து சிறுநீரகம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் இல்லாதப்போ ஸ்டோன்ஸும் நம்மளுக்கு உருவாகும்.
அதே சிறுநீரகம் நம்மளுக்கு சரியாக ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா அந்த யூரியா, யூரிக் ஆசிட் அது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ரத்தத்துலேயே நம்மளுக்கு சுத்த ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு வந்து மண் மாதிரி உப்பு மாதிரி தானே இருக்கும், அதனால படி ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த போனுக்கு கீழே, அந்த குதிகாலுக்கு கீழே நம்மளுக்கு படியும், குதிகாலுக்கு பின்பகுதியில் போய் படியும். அது படிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு வலியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து நம்ம சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷனையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடணும். நல்லா யூரின் நல்லா வெளியே போகிற மாதிரி, யூரின் ஏற்கனவே நார்மலாக போகுதுன்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் கொஞ்சம் கூட நீர் தேக்கம் வந்து உள்ளே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா நம்ம வந்து நல்லா உடம்புல தேவையில்லாத கெட்ட நீர், அந்த கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றி விடணும். அதுக்கப்புறமா இந்த யூரியா இதெல்லாமே டெபாசிட் ஆக விடாமல் நம்ம தடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த யூரியா சத்துக்களும் நம்ம நல்லா வெளியேற்றி விடணும். அதே மாதிரி புரதச்சத்துக்கள் நல்லா நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆகிற மாதிரி செரிமான உறுப்புகளையும் நம்ம வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் காலுக்கு கீழே நம்மளுக்கு அந்த முள் மாதிரி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும்ல, அது குத்தாமல், அது குத்தினாலும் நம்மளுக்கு பெயின் இல்லாத மாதிரி அந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளான்டார் ஃபேஷியா மசிலை வந்து நல்லா வலிமைப்படுத்தணும். இந்த மாதிரியான வைத்தியம்லாம் நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த கால்கேனியல் ஸ்பார் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சரியாகி போயிடும். அதே மாதிரி நம்ம வெளியே நம்ம யூரின் நல்லா வெளியே அவுட்புட் நம்ம நல்லா கொடுக்க கொடுக்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அப்படியே வந்து அது வந்து நம்மளுக்கு அதனுடைய கூர்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அது குறைஞ்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி வரும். அதே மாதிரி நம்ம அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸு அங்கெல்லாம் நம்ம வர்ம சிகிச்சை பண்ணுறப்போ பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த கால்சியம் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு டெபாசிஷன்ஸ் ஆகாது, ஆகிறத வந்து நம்ம தடுத்துடலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம நிரந்தரமாக நம்ம சரி பண்ணி வெளி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இதுக்கு கால்கேனியல் ஸ்பருக்கு இன்னொரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. செங்கலை வந்து நல்ல பழுக்க காய்ச்சி அதை வந்து ஒரு சப்போர்ட்டோடு எடுத்து வச்சு அதில் ஒரு 10-15 பழுத்த எருக்களை வந்து நல்லா அடுக்கி வச்சு பொறுக்கக்கூடிய சூட்டில் அந்த காலை வச்சு வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கால்கேனியல் ஸ்பர் உடனே நம்மளுக்கு பட்டு போயிடும், கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி கால்கேனியல் ஸ்பருக்கு எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அதை வந்து முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறைய பேர் இந்த கால்கேனியல் ஸ்பருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி போயிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி சர்ஜரி எடுத்து அந்த ஸ்பரை எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அப்புறம் சரியாக வந்து நடக்க முடியாமல் போயிடும். ரிப்பீட்டடாக புண்ணு ஏற்பட்டுட்டே இருக்கும், அப்புறம் அங்கே ஒரு ஃபேட் பேட் மாதிரி இருக்கும், அதுவும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஏற்பட்டு நம்மளுக்கு புண்ணு அடிக்கடி நம்மளுக்கு ஏதாவது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கு இயற்கை மருத்துவத்தில், இயற்கை முறையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது கண்டிப்பாக ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ராஜாராமன், சென்னையிலேருந்து மணிலிலேருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்களோட வயசு என்ன சார்? ராஜாராமன், வயசு 71. ஓகே, பேசலாம் சார். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. டாக்டர், 2009 மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு மாசத்துக்கு மேல எனக்கு சரியான பெயின், என்னால நடக்கவே முடியல டாக்டர். சரி, ஓகே. இப்ப என்ன அது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் இல்லாட்டி எக்ஸ்ரே பண்ணி பாருங்க, ஃபியூஸ் ஆயிடுச்சான்னு பாருங்க, இல்ல ஃபியூஸ் ஆகாம இன்னும் அப்படியே இருக்கான்னு பாருங்க. சரியா? சரி மேடம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்கேன் இல்லாட்டி எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாருங்க. சரியா? சரி. எலும்பு வந்து கூடிருச்சா இல்ல கூடாம இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. சரி. சரியா? எலும்பு கரெக்டா கூடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வலி மருந்துகள் சுத்தி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸோட ஸ்ட்ரெயினை நம்ம குறைச்சோம்னா வலி குறைய ஆரம்பிச்சிடும். எலும்பு கூடல அப்படின்னா எலும்பு வந்து கூடுறதுக்கு கிரிப் பேண்ட் போட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி வைத்தியத்தை பண்ணா மட்டும்தான் அது சரியா வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே ஏதாவது எடுங்க, எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மருத்துவமனைக்கு எடுத்துட்டு நேர்ல வந்து பாருங்க. கூடல மாவு கட்டு போட்டு ரெஸ்ட் எடுங்க.
ஹலோ. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொஞ்சம் நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க சரியா. ஃப்ராக்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது அப்படின்னா நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டா நாங்க வந்து சொல்லுவோம். ஃப்ராக்சர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, போன் வந்து உடஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாவு கட்டு போட்டு ரெஸ்ட் இருந்தால் தான் போன் வந்து கூடி வரும், இல்லாட்டி போன் வந்து கூடாது. உடஞ்சது பீஸ் அப்படியே உடஞ்ச மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு முறையாக சிகிச்சை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று உங்களுக்கு கன்சல்டிங் வேணும் அப்படின்னா எக்ஸ்ரே எதுவும் எடுத்திருந்தீங்க, ரிப்போர்ட்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நேரில் கூட மருத்துவமனை வந்து பாருங்கள். ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, எங்களாலும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து மாவுக்கட்டு போடணும் அப்படின்னா அது மாவுக்கட்டு போட்டு தான் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியும் சரிங்களா. ரெஸ்ட் எடுத்து தான் சரி பண்ணி கொண்டு வர முடியும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ உங்களுக்கு பெயின் வந்து இருக்காது. போன்ஸ் அந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு வேகமாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்லா போன்ஸை வந்து நல்லா கூடி கொடுத்துரும் சரியா. நார்மலாகவே நம்ம கட்டு போட்டோன்னாவே வந்து போன்ஸ் வந்து போன் செல்ஸ்லாம் நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். மருந்துகள் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா வேகமாக வளர்ச்சி இருக்கும், அதே மாதிரி வலி இல்லாமல் இருக்கும், மசில் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும், வீக்கம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக சொரியாசஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, குணமாகற மாதிரி இருக்குது. திரும்ப இது மாதிரி குளிர்காலங்கள் வரும்போது எனக்கு வறட்சி ரொம்ப அதிகமாகி சொரியாசஸ் திரும்ப வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொரியாசஸ் வரவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய பேஷண்ட்டே வந்து ஹிஸ்ட்ரியிலேயே வந்து சொல்லிடுவாங்க எங்களோட மருத்துவமனைக்கு வர்றப்போ, இந்த மாதிரி நான் அப்போதைக்கு மருந்து சாப்பிட்றேன் எனக்கு திரும்ப வருது, திரும்ப மருந்து சாப்பிட்றேன் அந்த மருந்து சாப்பிட்ற டைம் எனக்கு போயிடுது, ஆயின்மெண்ட்லாம் போடுற டைம் போயிடுது, ஆனாலும் திரும்ப எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி 5 வருஷமாக 10 வருஷமாக சோரியாசிஸ் நோய் வச்சிட்ருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து மருத்துவமனைக்கு வர்றப்போ இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நோய் வந்து எவ்வளோ காலங்கள் இருக்குது, எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குது, எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குது, அவங்களுக்கு ரத்தத்தில் அந்த அலர்ஜியோடைய லெவல்ஸ்லாம் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு பாடியோட ஹீட்டு நாடி மூலமாக நம்ம பரிசோதிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 1 மந்த் 2 மந்த்தில் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். வாதம் அல்லாது மேனி கிடாதுன்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வாதத்தை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறப்போ சொரியாட்டிக் பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராது. இது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரத்தம் நல்லா சுத்தமாகிறதுக்கு 4 to 6 மாதம் ஒரு சில பேர்த்துக்கு டைம் எடுக்கும். அது மாதிரி தொடர் சிகிச்சை 6 மாதமோ ரொம்ப 20 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாலாம் சொரியாசிஸ் வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 9 மாத காலம்னாலும் நம்ம மருந்துகள் வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாடியில் நிறைய உறுப்புகளை நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். சிஆர்பி ப்ரோட்டீன் சில பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும் சோரியாசஸ்னால, அந்த இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி அதிகமாக இருக்கும். அது எல்லாத்தையும் நார்மல் பண்ணி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாதம் நல்லா தன்னிலைப்பட்டு அது நார்மலாகி உடம்புல நல்ல செரிமான உறுப்புகள்லாம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகி அதே மாதிரி நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையிலேருந்து நம்மளுக்கு உருவாகக்கூடிய அந்த ரத்தமும் நம்மளுக்கு நல்ல ரத்தமாக இருக்கணும். டபிள்யூபிசி எல்லாமே வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு இல்லாமல் அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம நம்ம பாடியை வந்து நம்ம நல்லா மாற்றி கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வராது. சில பேர்த்துக்கு 3 மாதம் மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிட்டு திரும்ப வராமல் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 4-5 மாதம் 6 மாதம் வரைக்கும் நம்ம சொரியாசிஸ்க்காக நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும், அப்படின்னா தான் திரும்ப வராமல் இருக்கும். ஏன்னா ரத்தத்தை வந்து நல்லா நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வர எல்லாத்துக்கும் ரத்தம் வந்து உற்பத்தி ஆக தான் செய்யும். எல்லாத்துக்கும் வந்து 4 மாதத்துக்கு ஒருக்க வந்து ரத்தம் வந்து நல்லா புதுசாக நம்மளுக்கு உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிறது வந்து அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் தேவையில்லாத இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் தான் நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து மருந்துகள் கொடுக்குறப்போ இது எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 6 to 7 மந்த்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு டைம் எடுக்கும், ஒரு சில பேர்த்துக்கு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு டைம் எடுக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து சுகர் இந்த மாதிரிலாம் அசோசியேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து மருந்துகள் எடுத்துகிட்டு இதையும் எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிட்டு திரும்பவும் வராமல் இருக்கும்.
இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு தடவை நம்மளுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு வறட்சி இல்லாமல் சருமத்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம முதல் காலத்தில் பாதுகாத்துட்டு இருந்தோமோ அது மாதிரி கண்டிப்பாக நம்ம பாதுகாத்துட்ருக்கணும். அதே மாதிரி மலச்சிகள் பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். மலச்சிகள் பிரச்சனை நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அதுலேருந்து தான் நம்மளுக்கு நோய் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு உருவாகும். அது இல்லாமல் செரிமானம் நல்லா இருக்குது, நல்ல ரத்தம் நல்லா ஊறி வருது, இதை மூணையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறது, நம்ம உடம்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வரவே செய்யாது. அந்தளவுக்கு எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்காக 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கோம், திரும்ப வராமலும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்த எத்தனையோ பேஷண்ட் வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து சரியாகி இன்னும் திரும்ப வராமல் இருந்து அவங்க அடுத்தடுத்து வேற ஏதாவது பேஷண்ட்ஸை வந்து அவங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்லி சொல்லியே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்க. அதனால் நிறைய பேர்த்துக்கு க்ரானிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை அக்யூட்டாக வந்து இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னாலும் சரி, ஈஸியாக சரியாயிரும், திரும்பியும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்வேதா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஸ்வேதா? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வியுமா? போய் கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னாங்க. அதுக்கு வந்து டிஎம்எஸ்சி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அந்த 3rd degree வந்திருக்கு. என்னது? இப்போ 3rd degree இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம் டிஎம்எஸ்சி ஸ்கேன் ரிசல்ட்ல. சரி, இப்போ ஃபர்தராக எம்சியூ எடுக்கணும், அதுக்கப்புறமா மெடிக்கேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ ஹர்பல் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் சென்னையில் தானே இருக்கீங்க, ஒன்று ரிப்போர்ட்ஸ் எடுத்து நேரில் வந்து பாருங்கள், அப்படி இல்லாட்டி ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணி விடுங்க, சரியா? சரிங்களா? யூரின் வந்து ரிவர்ஸில் போகிறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்லா டயூரிட்டிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்போ யூரின் அவங்களுக்கு வெளியே அவுட்புட் போகுது தானே? ஆ, போகுது மேம். அப்புறம் என்ன? பட் டாக்டர் தான் ரிவர்ஸில் போகுது, கிட்னி டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாரு. ரிவர்ஸில் போகுது அப்படின்னா அது பிளாக் ஆகிருக்கும் உள்ளுக்குள்ளே, சரியா? நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதுவும் எடுத்துருந்தீங்கன்னா அது எனக்கு அனுப்பி விடுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க, சரியா? ஓகே மேம். ஓகே, thank you so much for calling ma. Next caller இனிப்ல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சுதீங் மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? திருநெல்வேலி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என்னோட கேள்வி மேடம். உங்க வயசு சார்? எனக்கு 57 மேடம். பேசலாம், டாக்டர் இனிப்ல தான் இருக்காங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. சார் மேடம், நமக்கு ஒரு திடீர்னு வெயிட் போட்டு பாத்து மேடம், ஆஸ்பத்திரி போகும்போது 80 கிலோ ஆயிட்டா, அப்ப கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்ல சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க பேருக்கு என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறோம். டாக்டருக்கு போனா யூரிக்கே பிளட் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. பிளட் எடுத்துக்கோப்பு கொடுத்தேன், அவங்க சொன்னாங்க பாத்து உங்க யூரிக் ஆசிட் ஏற்பாடு இருக்கு அப்படின்னாங்க. எவ்வளவு இருக்கு? ஏழு பாயிண்ட் இருக்கு. அப்புறம் டாக்டர் மாத்தினாங்க, சாப்பிட்டேன். எனக்கு வந்து வேர் வரும்போது பஸ்ட் கரெக்டா பேர முடியும். வேர் வந்து இப்ப என்னாச்சுன்னா, இப்ப வேர் அப்படியே எல்லாம் பண்ணி உடம்புல வந்து அப்படி வெள்ள வெளியே லைன்ல போறேன். ஏமாத்துக்கு பண்ணி எப்படி இதாவது வேர்வை மேடம் புரியல. இல்ல மேடம், தண்ணி உடம்புல வந்து இதாம வேர் வரும்ல, உப்புச்சேட்டு ஜாஸ்தி சம்பாதிக்கிறது. வேர்வை வந்ததுக்கு அப்புறம் உடம்புல ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையா போகுதா? வெளியே போகும்
இப்ப அந்த கால் வந்து என்ன வந்து முட்டுல முட்டு கீழே வந்து அப்படி வெளில வெளியே பதியுது. அதே ஊர்ல இருக்க மாதிரி டாக்டர் சொன்னாங்க, நீங்க வந்து மீன்லாம் சாப்பிடாதீங்க, மீன்லாம் சாப்பிட முடியும், மீனை குறைச்சிட்டேன், மீன் சாப்பிடவே கிடையாது. எங்க சுகர் இருக்கா? சுகர் இல்லம்மா, சுகர்லாம் கிடையாது, பிரஷரும் கிடையாது. சரி ஓகே. வலி எதுவும் இருக்கா ஜாயிண்ட்ல? யூரிக் ஆசிட் ஜாஸ்தி இருக்கு. முட்டு வலி மேலே, முட்டு வலி கை கால் வலி இருக்கு. கை கால் வலி இருக்குல்ல? சரி ஓகே, கை கால் வலி இருக்கு. இப்ப வந்து காலுக்கு அந்த முட்டு கீழே வந்து அந்த ஓன் பஞ்ச மாதிரி வெள்ளி ஆகுது, அது ஊர்ல இருக்க மாதிரி இருக்கு மேடம். சோஞ்சியா வெள்ள வழியா வர மாதிரி இருக்கு. அது குளிச்சாலும் சோப்பிங்கலாம் அப்படி இருக்குமா? எப்படி ஆகலாம்? சோப்பிங் நல்லா குளிச்சாச்சு, சரி ஊர்ல இருக்கு, சொல்லி இருக்க மாதிரி இருக்கு. சரியா வந்து நம்ம வாஷ் பண்ணாம விட்டோம் அப்படின்னாலும் சில பேருக்கு வெள்ளை வெள்ளையா சோப்பு நோர, சில சோப்பு வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது ஒரு சில கெமிக்கல்ஸ் பொறுத்து. அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைக்கி போட்டு தேய்ச்சி சில பேர் வந்து சோப்பு ஒரு ஒரு வாரத்தில் ஒரு சோப்பை ஃபுல்லாக காலி பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் திட்டு திட்டா வெள்ளை வெள்ளையாக மாவு மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு படிய தான் செய்யும், வறட்சியும் சேர்ந்து இருக்கும். அந்த சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த சீபம் நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வரும்ல, வேர்வையும் செக்ரெட் ஆகி வரும். ஸ்கின்னுக்கு ஒரு ஆயில் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக, ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக சீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவமும் நம்மளுடைய ஸ்கின் வழியா அந்த சின்ன துவாரங்கள்லேருந்து நம்மளுக்கு வெளியேறி வரும். அதுதான் நம்ம ஸ்கின் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எண்ணெய் வடித்த மாதிரி நம்மளுக்கு அந்த இதெல்லாமே நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கறது அதுதான். அது நம்மளுக்கு சில சோப்பு போடுறப்போ கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ அதனால அது வறட்சியாக ஆரம்பிச்சிரும், ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். சில பேர்த்துக்கு அந்த சோப்போடைய அந்த படிமண் அந்த கரிசல் பட்டுச்சு அப்படின்னாவே அது வெள்ளை வெள்ளையாக ஏற்பட ஆரம்பிச்சிரும். சொரிஞ்சு விட்டோடனே உடனே நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு வெள்ளையாக தான் நம்மளுக்கு இருக்கும். இது சில பேர் வந்து உப்பு சத்து வெளியேறுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இதை கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம்னா நிறைய பேர்த்துக்கு 90% சரியாயிடும். சப்போஸ் அதையும் மீறி நம்மளுக்கு வேர்வையில் வந்து சில பேர்த்துக்கு வேர்வை எப்பயுமே வந்து ஒரு மாதிரி சால்ட்டியாக தானே இருக்கும். அந்த சால்ட்ஸ் கொஞ்சம் நம்மளுடைய அதிகமாக சில பேர் வந்து உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கங்கள் இருக்கலாம். இல்லை நேச்சுரலாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்வையில் வந்து சால்ட்டு கலந்து தான் நம்மளுக்கு வெளியேறும். வேர்வையெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு உப்பு கறிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணீர்லாம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி வேர்வையும் ஒரு சில பேர்த்துக்கு உப்பு கறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் உள்ளதும் நம்மளுக்கு ட்ரை ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த உப்பு படிஞ்ச மாதிரி ஒரு ட்ரைனஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். இது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மீறி சரியாகலை அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை திருநெல்வேலியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நேரில் வந்து பாருங்கள். உங்களோட அப்பியரன்ஸ் வச்சு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிட்டோம்னா இதுக்கு கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். யூரிக் ஆசிட் அதிகமாக போய்கிட்டு இருக்கு, ஸோ 7 இருக்குது, அது எல்லாமே நம்ம 3-4 அந்த மாதிரி கொண்டு வரணும். அது கொண்டு வரலை, அது இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது, அந்த 7-8 இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் வந்து எடுக்க ஆரம்பிச்சிரும். அடுத்து பெயின் எல்லாமே கை ஜாயின்ட்ஸு, முட்டியில் இப்போ பெயின் இருக்குது, அடுத்து கணுக்கால் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும். ஏற்பட்டு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். யூரிக் ஆசிட் நம்மளுக்கு அதிகமாச்சு அப்படின்னா அந்த விரல் கீழெல்லாம் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், பெருவிரல் வலிக்கும், ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு வலிக்கும். முடக்குவாதத்துலலாம் எப்படி நம்மளுக்கு வலி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப யூரிக் ஆசிட் டெபாசிஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேலஸ் ஃபார்மேஷன் மாதிரி ஆகி முட்டுகள் எல்லாமே கரடு கட்டி முட்டெல்லாம் வளைய ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி அவங்களோட ஷேப்பே வந்து மாற ஆரம்பிச்சிரும், அந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட்டுரும். அதனால யூரிக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தால் தான் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகும். ரெண்டு பிரச்சனையுமே நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிடலாம், பயப்படவே தேவையில்லை, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஈஸியாக சரி பண்ணிடலாம். சரியா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? சாந்தி, சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சாந்தி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 55. ஓகேமா, உங்களோட சந்தேகம் என்னமா கேட்கலாம். டாக்டர் தேவி சரவணி இணைப்புலதான் இருக்காங்க. டாக்டர், எனக்கு வந்து தைராய்டு ஆபரேஷன் பண்ணி 2 ஆச்சு. இப்போ வந்து எல்லா வைத்தியமும் பார்த்துட்டு, டாக்டர் வைத்தியம், நாட்டு வைத்தியம், சூப்பு எல்லாம் கொடுத்து வெயிட் அதிகமா இருக்கு. அது வெயிட்டு 1 குறைச்சிட்டேன். இப்ப நைட்ல கால் இந்த 6 கால் இழுத்து பிடிச்சிட்டு தூங்கும் போது வலி அதிகமா இருக்கு.
நான் வேப்பெண்ணெய் தேங்காய் நீங்க சொன்ன கற்பூரம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கூட ஆயில்மெண்ட் எல்லாமே தடை விட்டு பாக்குறேன். இருந்தாலும் டெய்லி வலி இருக்கு, ஒரு 10 நிமிஷம் நாளும் உயிரே போற மாதிரி வலி அதிகமா. சரி, தைராய்டை ரிமூவ் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு வரதான் செய்யும். எடுத்து 2 வருஷம் ஆச்சுன்னு பெருமையா சொல்லாதீங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. கெண்டக்கால் சதை எல்லாமே இழுத்து பிடிச்சி வலிக்கிறது எல்லாமே வந்து தைராய்டுனாலதான். தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கு. தைராய்டு பக்கத்துல அந்த பாராதைராய்டு கிளாண்டுன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு கால்சியம் சத்து பாடி ஃபுல்லா நம்மளுக்கு கொடுக்கும், மசில்ஸுக்கு சத்துக்கள் எல்லாமே கொடுக்கும். அப்ப அது குறைபாடு ஏற்படுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மசில்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், கால் நரம்பு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், கால் ஒரு மாதிரி குறக்கழிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஈரத்துக்குள்ள தண்ணிக்குள்ள எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி நரம்பு பிடிச்சி இழுத்துட்டு போகும் பாத்தீங்களா. குளிர் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம பாடியில உள்ள ஹீட்டை கோல்டை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுக்கு குறையறதுனாலதான் டக்குன்னு நம்மளுக்கு மசில்ஸ் ஸ்பாசம்ஸ் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ மசில்ஸை வந்து நம்ம வேற மூலமா, இப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் நீங்க கிளாண்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்டர்னலா நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. அது போக நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துக்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்பு சதை மசில்ஸ் திசுக்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதுக்குரிய பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் அதிகமாகும். எங்கெங்க நம்ம ரத்தோட்டத்தை மட்டும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு வந்து நல்லா நீங்கள் எண்ணெயை தடவுனீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாளைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி மசில்ஸுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஏறுற மாதிரி, மசில்ஸோடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, அது நல்லா நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா தான் நம்மளால் நடக்க முடியும், நிற்க முடியும், எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மாதிரி நம்மளுக்கு இழுத்து பிடிக்காது, அந்த சத்துக்கள் குறைபாடு ஏற்படுறதுனால தான் மசில்ஸ் நம்மளுக்கு இழுத்து பிடிக்குது, கிராம்ஸ் மாதிரி நம்மளுக்கு கெண்டக்கால் சதையெல்லாம் நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஒட்டடமும் கொடுத்துட்டு மூலிகை சிகிச்சையும் உள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்ம சிகிச்சையும் சேர்த்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுப்பாங்க பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையே வந்து சரியாக போயிடும். டெய்லி அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் எடுத்துக்கோங்க, கீரை நிறையா சாப்பிடுங்க, அதுலேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கால்சியம் சத்துக்கள் வந்து கிடைக்கும், அது அப்படியே வந்து நம்ம மசில்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இந்த பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. பொதுவாக சொரியாசஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு அலர்ஜினாலதான் இப்படி ஆகுதுன்றதுக்காக அவங்க உணவு கட்டுப்பாடுலாம் நிறைய இருப்பாங்க, கருவாடு எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வெளியில் போனால் நான்வெஜஸ் அதிகமாக அவாய்ட் பண்ணுவாங்க, பழங்கள் கூட நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சொரியாசஸ் உள்ளவங்க நிச்சயம் உணவு கட்டுப்பாடுலையும் இருக்கணுமா, என்ன மாதிரியான கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு? ஓகே, உணவு கட்டுப்பாடுகள் வந்து சொரியாசஸ்க்கு வந்து அவசியமாக தான் இருக்கு. இப்போ இந்த கருவாடு இந்த ட்ரை ஃபிஷ் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது தான். ஏன்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு நம்ம புதைச்சி வைக்கிறப்போ அதில் நிறைய பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்மெண்ட் ஆகி நிறைய பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகிருக்கும் இல்லையா. கண்டிப்பாக கருவாடுனாவே நம்மளுக்கு வந்து அதில் பாக்டீரியல் க்ரோத் வந்து லைட்டாக கொஞ்ச நாள் நம்மளுக்கு இருக்கும், அது எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து சொரியாசஸ் வந்து சில பேர்த்துக்கு நல்லா அக்ரவேட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி பிராய்லர் சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அது எடுக்கிறப்பையும் நிறைய பேர்த்துக்கு சொரியாசஸ் வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும். ஆனால் அந்த வெள்ளாட்டுக்கறி இதெல்லாமே எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு வெள்ளாட்டுக்கறி எடுக்கிறதுனால சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அதிகப்படியே ஆகாது. ஏன்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ஹீட்டை நம்மளுக்கு கிளப்பி விடுற மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த அலர்ஜி வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு இருக்கும். ஆனால் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்துட்டு இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அலர்ஜியை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடாது. ஏன்னா மருந்துகள் வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த தேவையில்லாத கழிவுகளை வந்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த அலர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகாது. ஆனால் மருந்து எடுக்காமல் சொரியாசிஸ்க்கு எந்த மருத்துவமும் எடுக்காமல் சும்மா ஏதோ அலர்ஜி மாத்திரையோ இல்லை மற்ற நவீன மருத்துவத்தில் எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகளை இல்லை வெறும் வெளியே மட்டும் ஆயின்மெண்ட் மட்டும் போட்டுட்ருக்காங்க, உள்ளுக்குள்ளே எதுவும் மருந்துக்கள் எதுவும் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படுத்தி விட்டுரும், படைகளை வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். ஏன்னா அந்த உணவு வந்து சரியாக செரிமானம் உள்ளுக்குள்ளே ஆகாமல் அது அதிகப்படுத்தி விட்டுரும். ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களை சேர்த்து எடுத்துட்டு
நம்ம வந்து நான்வெஜ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், இல்லை ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புகளும் பெருசாக வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள், மூலிகை ட்ரீட்மெண்ட்டை வந்து எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையே கொடுத்துட்ருக்கோம். சோரியாசிஸ்க்கு நல்ல சிகிச்சை முறை இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தடவை நல்லா கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்பவும் வராது. அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. ஓகே டாக்டர், வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களுமே வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.